கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமாலே சபையாய் நம்ம கூடி வந்து துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல மகிழ்ச்சியான வேளை எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு கூட எழுந்து ஜபிக்கும்படியாக ஒரு இடத்துக்கு போனான். அவருக்கும் வீடு இருந்தது, கப்பநோமிலே அவர் வீட்டில் தங்கியிருந்தார். அங்கே அந்த படுக்கையிலே பக்கத்தில் உட்காந்து ஜபிக்கலாம், ஜபிச்சிருப்பார். ஆனால் எது குறிப்பிடப்படுகிறது, அவர் எழுந்து புறப்பட்டு வெளியே போய் ஒரு இடத்துல அவர் ஜபிக்கிறார். அது ஒரு மகிமையான அனுபவம். அனுதினமும் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய அறையிலே அறை கதையை பூட்டி கொண்டு, படுக்கை பக்கத்திலேயே படுக்கையில் சாய்ந்து கொண்டே, படுக்கையில் கை ஊன்றி கொண்டே நம்ம ஜெபிக்கணும். ஆனால் பரிசுத்த உபவாச நாளை குறித்து வைத்து காலிலே எழும்பி உடுத்தி எடுத்து நமக்காக குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்து அந்த இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே வந்து நம்ம துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது எவ்வளோ இன்பமான ஒன்று. கதை இந்த அனுபவத்தை நமக்கு தருகிறபடியால் கதரை ஸ்தோத்திருக்கிறேன். மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்னும் சில சபைகள் எல்லாம் டெய்லி காலையில் ஜபம் வைக்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு வசதி வாய்ப்பு நமக்கு இல்லை. கர்த்தருடைய விட்டு வசதி வாய்ப்புகளை கொடுப்பாரானால் நாமும் கூட வைக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். கடந்த 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி நம்ம வளமுடன் வாழ ஒரு 5 ஆசீர்வாதங்களை நம்ம தியானித்தோம். வெறுமனே ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் அல்ல. அப்போஸ்தலர் வாழ்த்துகிறார், உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, உங்களுக்கு கிருபை இரக்கம் உண்டாவதாக, உங்களுக்கு கிருபை அன்பும் உண்டாகி பெருகுவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றெல்லாம் வாழ்த்துகிறார். நம்முடைய ஆத்மா வாழ்வது போல நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்றால் எதிலெல்லாம் வாழ்ந்து சுகித்திருக்கணும்னு பார்த்தோம். கிருபையில் வாழ்ந்து சுகித்திருக்கணும். கிருபையின் மேல் கிருபை வேண்டும், கிருபையின் மேல் கிருபை வேண்டும். ஒரு நாள் 2 பாஸ்டர்ஸ் போதகர்மார் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அதில் ஒரு பாஸ்டருடைய மகள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள். சாதாரண பிரச்சனைகள் தான், அதெல்லாம் ரொம்ப பாரத்தோடு என்னிடத்துல ஷேர் பண்ணிகிட்ருந்தார். ரொம்ப அன்பான ஒரு பாஸ்டர். அப்போ நான் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா நம்ம ஜெபம் பண்ணும், இப்போ எதுக்கு ஜெபிக்கணும் ஐயா? அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று ஜெபிக்கணுமா? அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை வேண்டும் என்று ஜெபிக்கணுமா? பிரச்சனைகள் இல்லாமல் போகணும்னு ஜெபிக்கணுமா? பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபை வேண்டும் என்று ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். சிஸ்டர்,
இப்போ ஒரு மேட்ச், நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம், நமக்கு என்ன வல்லம் இருக்கோ அதே போல் எதிர் டீமுக்கும் வல்லம் இருக்கு, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவல், நீயா நானா பார்த்துருவோம், அதுதான் ஃபைனல். இப்போ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க, என்ன ஜெபிக்கிறாங்க, எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சிடணும், நல்லது ஆண்டவரே, எதிரி டீம் வரவே கூடாது ஆண்டவரே, நாளைக்கு அவங்க ஆப்சண்ட் ஆயிடணும் ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சு அவ்வளோ தப்பாக இருக்கு, திருப்பல்ல அவங்க விளையாட்ட வரவே கூடாது, நான் ஜெயிச்சிடணும், எங்களுக்கு கப்பு வேணும், அவங்க விளையாட வரவே கூடாது ஆண்டவர். பிரியமானவனுக்கு என்ன பெருகணும், டெய்லி பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றல்ல, கிருபை பெருக வேண்டும், பலத்தின் மேலே பலனடைந்து சியோனில் தேவ சமூகத்தில் நம்ம காணப்படணும்னா கிருபை வேணும், கிருபை கிருபை பெருகட்டும். யார் சியோனுக்கு போவாங்களா, சங்கீதத்தில் சொல்லியிருக்குது, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறவர், ஆண்டவர் அந்த பள்ளத்தாக்கை வந்து நல்ல சமபூமி ஆக்கணும்னு ஜபிக்கிறவங்க இல்லை, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கையே நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் தான் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே காணப்படுவார்கள். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகளுடைய ஜெயபலன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிரியமானவர்கள், இந்த தேசத்தை நான் உனக்கு தந்துட்டேன், நீ யுத்தம் பண்ணி அதை கட்டிக்கோ, நீ யுத்தம் பண்ண, என்ன வேணும், கிருபை வேணும், கிருபையில் நம்ம பெருகணும். ரெண்டாவது இறக்கம், மற்றவருடைய பிரச்சனையை அவர்களுடைய பார்வையிலே பார்க்கிற தேவன் தம்முடைய பரிசுத்தத்திலிருந்து நம்ம பார்த்துறோன்னா நம்ம ஒருத்தர் நிற்க முடியாது, நம்ம பலவீனத்தை அவர் அறிகிறார். அதே போல் நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து இரக்கத்தில் பெறுகிறோம். நமக்கு அவருடைய இரக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல, நமக்கும் இரக்க சுபாவம் வேணும், நமக்கும் இரக்க சுபாவம் வேணும். ஒரு நாள் ஒருவர் வேதனையோடு தன்னுடைய வயதான தாயை பற்றி சொல்லுகிறார். வீட்டில் அந்தந்த இடத்துல அஸ்தம் பண்ணிடுறாங்க, சிறுநீர்லாம் பண்ணிடுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை கேட்ட ஒருத்தர் சொன்னார், நீ சிறு பையனாக இருக்கும்போது, நீ சிறு பிள்ளையாக இருக்கும்போது அங்கங்கே நீ சிறுநீர்லாம் கழித்து அசுத்தம்லாம் பண்ண, அன்றைக்கி உங்கள் அம்மா தொடைச்சாங்க இல்லையா, அந்த அம்மா தானே அது, இன்றைக்கி அவங்க ஒரு அசுத்தம் பண்ணும்போது அவங்களுடைய பலவீனத்தில் அது எப்படி வருத்தமாக இருக்கணும், அன்றைக்கு உங்கள் அம்மாவுக்கு அது வருத்தமாக இல்லையே. இறங்குகிற தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறான், ஒரு காலகட்டத்தில் பிள்ளை தகப்பனுக்கு இறங்கணும். அவள் இறக்கத்தில் பெருகணும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தில் பெருகணும். சத்தியத்தில் பெருகணும். அன்பு, அன்பு என்றால் மக்கள் ஏதோ ஒன்றை கொடுக்கணும், செய்யணும், அதில் பெருகணும். இயேசு தன்னையே பலியாக கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். கொடுக்குறேன், கொடுக்கிறேன். அப்போ இதிலெல்லாம் நம்ம பெருக வேண்டும் என்றால் ரெண்டு காரியங்கள் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த வசனம் நான் பைபிளில் வாஸ்து மாதிரியே எனக்கு தோன்றலை. கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொன்னேன், அந்த வசனத்தை திரும்ப பார்ப்போம். அதில் ஒன்று, ரெண்டு தீமோத்தேயு 4:22, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட
இருப்பாராக. சிஎஸ்ஐ பெண்ணிலிருந்து வர்றோம். சிஎஸ்ஐ எங்க சபையில்? கதீட்ரல் என்று சொல்லுவாங்க, பெரிய சபை. அந்த ஆராதனையில் ஆசீர்வாதம்லாம் போட்டு முடித்த பிறகு தலைமை போதகர் வெளியே போகிறதுக்கு முன்னால் சொல்வார், சமாதானத்தோடையே போய் வாருங்கள் அப்படிம்பார். சமாதானத்தோடு போய் வார், நம்ம ஷாலோம் அப்படின்னு. அதுதான் அதை சொன்ன உடனே சபையார் எல்லாரும் சொல்லுவோம், கத்தடி ஆவி மூடு இருப்பாராக அப்படிமா. எனக்கு என்ன புரியாது, சொல்ல கத்தடி அவரோட மட்டும்தான் கத்தடி ஆவி இருக்கணுமா, நம்ம கூட இருக்கக்கூடாதா அப்படின்லாம் அப்போவுமே நான் யோசிப்பேன். ஏன்னா ஒரு வார்த்தையெல்லாம் அவர் சமாதானத்தோடு போய் வாருங்கள்னா எல்லாம் கத்தடி ஆவி மூடு இருப்பாராக அப்படிமா. ஆனால் இந்த ஒரு சில நாட்களாக, குறிப்பாக இந்த 1ஆம் தேதியிலிருந்து தான் எனக்கு இது ஒரு ஆழமாக வேதத்தில் இருக்குன்னு பட்டது. இங்கே என்ன வாசிக்கிறோம், கிறிஸ்து உன் ஆவியோடு இருப்பாராக. எனக்குன்னு ஒரு ஆவி இருக்குல்லன்னு பார்த்துருக்கோம், ஆவி ஆத்மா சரீரம்னு பார்த்துருக்கோம். ஆவியில் உள்ள எல்லா அசூசியும் நீங்க, ஆவியிலையும் சில அசூசி இருக்கு. ஆவியில் உள்ள அசூசி நீங்க இன்னொருத்தில் இருக்கும். கத்திர இயேசு கிறிஸ்து வரும்போது உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய ஆவி, ஆவியில் என்னென்ன மாதிரிலாம் அசுத்தம் இருக்கும்? ஆவியில் ஒரு எரிச்சல் இருக்கும், இந்த மனசில் இருக்காது. அப்படி எரிச்சல் படுறது, அப்படி கோபப்படுறது, அப்படி கசந்து கொள்வது தப்புன்னு தெரியும். நல்ல ஒரு ஆவிக்குரிய கணவனுக்கு பைபிளில் போட்டிருக்கு, ஒரு மனைவியை கசந்து கொள்ளாதே அப்படின்னு. நல்லா தெரியும், மனசில் தெரியும் கசந்து கொள்ளக்கூடாது. ஆவியில் ஒரு கசப்பு வரும், ஆவியில் அது இருக்கும். கணவனு கீழ்ப்படியணும் பைபிளில் போட்டிருக்கு, தெரியும். ஆனால் அவர் கீழ்ப்படியாமல் நான் எதிர்த்து நிற்கிறார், நான் ஏன் அப்படி கீழ்ப்படியணும், நான் ஏன்னா குட்டை குட்டை குனியணுமா? ஆவியில் இருக்கும், நமக்கே தெரியாது. ஆவியில் பகை இருக்கும், மனசில் இருக்காது. எனக்கு அவன் மேலே கோபமே இல்லை, கோபமே இல்லை, எனக்கு ஒன்றும் அவன் மேலே எரிச்சலே இல்லை, எனக்கு ஒன்றும் பகையே இல்லாமல் நான் ஆவியில் இருக்கும். பிரியமானவர்களே, ஆவியில் பொய் இருக்கு, பொய்யின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, கன நித்திரை ஆவி நம்ம ஆவியில் இருக்கும், சோம்பலின் ஆவி. சில வேளை நம்ம மாம்சம் நல்ல உற்சாகமாக இருக்கும், நல்லா தான் இருப்போம், நல்லா சாப்பிட்ருப்போம், நல்லா தூங்கியிருப்போம், நல்லாயிருக்கும். ஆவியில் சோர்ந்து போவோம், ஆவியில் கலங்குவோம். அவர் ஆவியில் கலங்கு, ஆவியில் ஜெபம் பண்ணி, கருத்தோடு ஜபிக்கிறது வேறு, ஆவியில் ஜெபம் பண்ணி. அப்போ நம்ம ஆவி, அந்த நம்ம ஆவியில் தான் தேவன் இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தம்மில் அன்புகளுக்கு உண்டு பண்ணின நன்மைகளை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அது மனிதனுடைய மனதில் தோன்றினதும் இல்லை. அவைகளை தேவனோ நமக்கு தம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்தினார் என்று இருக்கிறது. அதை தேவனோ நமக்கு தம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்தினார் என்று இருக்கு. ஆவியில்
இப்போ இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் பிரியமானவர்களே? அந்த கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியுடனே கூட இருப்பாராக. இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? என்னுடைய ஆவியோடு கூட இருப்பாராக. இப்போ எனக்குள்ள இருக்கிற ஆவியோடு கூட இயேசு கிறிஸ்து இருப்பாரானால், பிரியமானிலே இங்கே சொல்லப்பட்ட இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் மிக எளிதாக எனக்கு கிடைத்து விடுகிறது. அவர் என்னுடைய ஆவியோடு கூட இருக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 6 கலாத்தியர் 6:18 வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர் 6:18, சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. இதெல்லாம் புதுசாக எனக்கு இருக்குது. இவ்வளோ ஆவி ஆத்மா சரத்தை குறித்தெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கிருபை உண்டாகணும், கிருபை உண்டாகணும். எங்கே உண்டாகணும்? ஆவியில் உண்டாகணும். இதுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை ஆவியில் உண்டாகணும். பாருங்கள், திரும்ப நல்லா வாசிக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, எங்கே உண்டாவதாக? கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஐயப்பா, கடந்த நாட்களில் நான் தியானிக்கும்போது இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வாய்க்காக தான் அந்த உபாசனால ஜெபிக்கணும். கிருபை மாத்திரமில்லை, இப்போ என்ன கர்த்தருடைய இறக்கம் எனக்கு எங்கே உண்டாகணும்? ஆவியில் உண்டாகணும். அந்த கம்பேஷன், அதில் ஆண்டவர் எனக்கு இறங்கும் என்பது மாத்திரமல்ல, எனக்கு இறக்க சுபாவம் வரணும். ஆண்டவர் எப்படி என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் விரும்புகிறேனோ, அதே போல் நான் மற்றவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னுடைய பலவீனங்களை ஆண்டவர் எப்படி தாங்கிக்கிறாரோ, அதே போல் என்னாலே மற்றவருடைய பலவீனங்களை தாங்க முடியணும். அநேக பிள்ளைகளே, நான் விடுகிற ஒரு பிழை, அந்த பிழையை விட்டுட்டு அப்புறம் அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அந்த நிலைக்கு அவங்கள உயர்த்தணும்னு நினைப்பேன். என்னுடைய பின்னணி, என்னுடைய பெற்றோர், அவங்க எனக்கு கொடுத்த அறிவுரைகள், அவங்க எனக்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை முறை, அதெல்லாம் நான் பார்க்க, அந்த சூழ்நிலை நான் வளர்றேன். கிடைத்த கல்வி வாய்ப்பு, அப்போ எனக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம், ஒரு விளிமையும் கிடைக்கும். அதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே வளராத ஒரு பையன், ஒரு அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்துருக்கலாம், சிறு வயதிலே அவனை தவறாக பயன்படுத்தி இருக்கலாம், எல்லா அப்பா குடிகாரனாக இருக்கலாம், அம்மா ஒரு தவறான வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லா பிள்ளையை விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம், குடும்பத்தில் தகப்பன் தாய் பிரிந்து இருந்திருக்கலாம், அந்த குடும்பத்தில் வளர்கிற பிள்ளை, கல்வி வாய்ப்பு இல்லை, சின்ன வயசுலே பிக் பாக்கெட், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ எனக்கு என்ன வேண்டும்? அந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ளக்கூடிய இறக்கம் வேண்டும். புரிந்து கொண்டு சரி சரி தான் ஒன்றில் பரவாயில்ல என்று சொல்வதல்ல, அந்த பிள்ளைகளையும் ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்த வேண்டும். அப்போ இறக்கம் வரன்னு என்ன பண்ணுவோம்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குற என்ன செய்கிறான்? சிக்ஷிக்கிறான். எதற்காக சிக்ஷிக்கிறான்? அந்த பிள்ளை தன்னை போல் மாற வேண்டும் என்பதற்காக சிக்ஷிக்கிறான். தண்டனை அல்ல, சிக்ஷை. தண்டனை தவறுக்காக
கொடுப்பது, சிக்ஷையை திருத்துவதற்காக கொடுப்ப ரெண்டு அடி தான். ஆனால் அந்த அடியினுடைய நோக்கம் வித்தியாசம். தண்டனை என்பது தவறுக்கு கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை. இந்த தவறுக்கு 10 அடி, இந்த தவறுக்கு 3 ஆண்டு, இந்த தவறுக்கு 4 ஆண்டு, இந்த தவறுக்கு ஆயுள் முழுவதும் ஒரு தண்டனை. அது அந்த தவறுக்கு அந்த தண்டனை. ஆனால் சிக்ஷை என்பது தவறுக்காக அல்ல, திருத்துவதற்காக. போலீஸ் அடிப்பது தண்டனை, அப்பா அடிப்பது திருத்துவதற்காக. அந்த பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் அடித்தது திருத்துவதற்காக. ஒருவேளை இன்றைக்கு பல சட்டங்கள் போட்டு அடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடிய நிலை இல்லை. இன்றைக்கு பெட்ரோல்னு அடிக்கதை குறைத்து விட்டார். எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். இப்போ அடித்தா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் போலீஸில், எங்கள் அப்பா அடிக்கிறார், இஷ்டப்படி போ. அப்போது இரக்கம், தேவன் எனக்கு இறங்குகிறது போல் நான் மற்றவர்களுக்கு, குடும்பத்தாருக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு ஒரு இரக்கம். அவங்க பிரச்சனைகளை அவங்க பார்வையிலே பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம். எனக்கு என் ஸ்டாண்டில் நான் நின்று மற்றவங்களை பார்க்கக்கூடாது, அவங்க ஸ்டாண்டில் நின்று நான் பார்க்கணும். அதுக்காக தவறுகளை நான் அனுமதிக்க வேண்டும் என்றால், தவறுகளை அனுமதிக்க வேண்டும் என்றால், தேவன் என்னை அவர் நிலையிலிருந்து பார்க்கவில்லை, என் நிலையில் என்னை பார்க்கிறார் என்றால், என் தவறுகளை அவர் அனுமதிக்கிறார் என்றால், என்னை அவர் நிலைக்கு உயர்த்துகிறார். ஆனால் புரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு, புரிஞ்சது சரிப்பா நீ இப்படி தான்ப்பா இருப்ப அப்படின்னு விடலை. அன்பாக பேசுகிறாரு, தூக்கி சுமக்கிறாரு, கை கொடுக்குறாரு, அடிக்கிறாரு, சிக்ஷையை தர்றாரு, ஐசியில் கொண்டு போடுறாரு, அங்கே வச்சு பேசுகிறாரு. எப்படியாக என்னையும் தம்மை போல மாற்ற முயற்சிக்கிறார். ஆனால் என்னை புரிந்து கொள்ளுகிறார். அவர் நமக்குள்ள இறக்க சுபாவம் வந்துச்சுன்னா என்ன செய்வோம், மற்றவங்களை புரிஞ்சுக்குவோம். அக்கா தவறை ஒத்துக்கொள்ள மாட்டோம், எப்படியாவது அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வர முயற்சிப்போம். அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய சுபாவம் எங்கே வரணும், ஆவியிலே உண்டாக வேண்டும். இதை கேட்பதற்கு உங்களை கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமான தியானமாக இருந்தது. கிறிஸ்து எங்கே இருக்கணும், ஆவியில். இப்போ கிருபை எங்கே உண்டாகணும், ஆவியில். கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் ஆவியுடனே இருப்பதாக. கிறிஸ்துடைய இறக்கம் எங்கே வரணும், என் ஆவியில் வரணும். கிறிஸ்துடைய சமாதானம் எங்கே வரணும், ஆவியில் வரணும். ஆவியில் சமாதானம். சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், யோசித்து பார்த்தா கலக்கமாக இருக்கட்டும், அந்த கலக்கத்தின் மத்தியிலையும் ஆவியில் ஒரு அமைதி. ஆவி கலங்கலப்பா, ஆவியில் ஒரு உறுதி இருக்கு. ஆவியில் பலப்படுத்துகிறார், ஆவியில் பலம். பிரியமானவர்களே, சத்தியம் எங்கே தெரியணும், ஆவியில் சத்தியம். உண்மை சத்தியம் என்றால் வெறும் ஞானஸ்தான சத்தியம், நாககலத்தில் சத்தியம் என்பது மாத்திரம் சத்தியம். சத்தியம் என்பது மாறா தன்மை உடையது. எது சரியோ அதை விட்டு நான் மாற மாட்டேன், அதுதான் சத்தியம். உன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்தவன் மனைவியோடு இசைந்தரு அப்படின்னா அது ஒரு சத்தியம். அது வேதத்தில் உள்ள சத்தியம், நான் மாற மாட்டேன். அது எங்கே இருக்குது, என் ஆவியில் இருக்குது, என் ஸ்பிரிட்டில் இருக்குது.
உதட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை, உள்ளத்திலிருந்து கூட பிரயோஜனம் இல்லை. என் உதட்டில் இருக்கேன், உள்ளத்தில் இருக்கேன்ல, அதை தாண்டி வேத வசனத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிறது என் ஸ்பிரிட்டில் இருக்கு. உதட்டில் இருக்கலாம், மனசில் கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் திருமணம், சபையில் வச்சோன்னே சத்தியம் பண்ணுறாங்க, கை மேலே கை வச்சு, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிறர் முக காணாமல் சத்தியம் பண்ணி கொஞ்ச நாட்களுக்குள்ள இந்த மாலை வாடுறதுக்குள்ளன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்குள்ள மனைவி விட்டு அவன் பிரிகிறான். கூப்பிட்டு அவனோடு கூட பேசுகிறேன், அவன் சொல்கிறான் எனக்கு எங்கள் அம்மா தான் பெருசு, அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் இருக்கட்டும், எனக்கு எங்கள் அம்மா தான் பெருசு. அவருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறார், பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, எனக்கு அந்த பைபிள் வேண்டாம், எனக்கு எங்கள் அம்மா தான் பெருசு. அப்போ நேற்று அவன் நான் பிறர்முகம் காணாமல் மரணம் பிரிக்க மட்டும் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்று சொன்னது வெறும் உதட்டில் சொன்ன ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸ் அவன் உள்ளத்தில் இல்லை. நான் என் தகப்பனையும் தாயும் விட்டு என் மனைவியோடு இசைந்திருப்பேங்கிற அந்த ப்ராமிஸ் உதட்டில் தான் பறந்துச்சு, உள்ளத்தில் இல்லை. ரெண்டாவது ஒரு நிலை இருக்குது, உள்ளத்தில் இருக்குது, மனசில் தெரியுது நான் என்னுடைய மனைவியும் ஒன்று என்று. ஆனால் ஸ்பிரிட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆவி அந்த உண்மைக்குள்ளே வரலை, அந்த உண்மைக்குள்ள எங்க என்னன்னாலும் எங்கள் அம்மா இல்லை. அப்போ சத்தியம் என்பது எங்கே வரணும், உள்ளத்துக்குள்ளே வர மாத்திரமில்லை, ஆவியில் வரணும். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் தியானித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்ம கலாத்தியர் 6:18 வாசித்தோம் இல்லையா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என் ஆவியோடு கூட இருப்பதாக. சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே இருப்பதாக. இங்கே நம்ம என்ன வாசித்தோம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக, கிருபை உங்களோடு இருப்பதாக. அதை தான் இந்த வசனத்தை கூட வாசித்து ஜெபம் பண்ணோம். 2 Corinthians 13:14 நம்ம 1ஆம் தேதி காலையில் பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்களோடு கூட இருப்பதாக. வெறுமனே கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, இதுதான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் நம்ம சொல்கிறோம். அநேக திருச்சபைகள், அநேக ஊழியர்கள், நானும் கூட உங்களை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ஒருவேளை பராமல் படித்து சொல்லிட்டேன். நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பரிசுத்தாவியினுடைய ஒரு ஃபெலோஷிப், எனக்குள்ள கிருபை அன்பு கிரியை செய்ய வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஐக்கியம். ஏன் ஆவியில், கிறிஸ்து கிறிஸ்து என் ஆவியில். பிரியமானவர்கள், விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு விளங்கிக் கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடங்களில் தேவ சமூகத்தை உணர்ந்து நம்ம ஜெபிப்போமா. கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவியோடு கூட நீங்கள் இருக்கணும்ப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நம்மை நன்றியோடு 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 நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன்.
அடிமை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. ஆண்டவரே கிருபை, இரக்கம், சமாதானம், ஆண்டவரே அன்பு, சத்தியம், அப்பா அது உண்டாகி பெருக கிறிஸ்து என் ஆவியோடு கூட ஐயா, கிறிஸ்து என் ஆவியோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை கிருபையை தார். வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதை யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து என் ஆவியோடு கூட அதுக்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை தாரும். உடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கிறிஸ்து ஆண்டவரே அவருடைய ஆவியோடு கூட இருப்பீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமீன். கிறிஸ்துவனுடைய கிருபை, கிறிஸ்துவனுடைய இரக்கம், கிறிஸ்துவனுடைய அன்பு, சமாதானம், கிறிஸ்துவனுடைய சத்தியம் உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.